டைப்பிங்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிறது மொபைல் ஃபோன்ஸ், ஐபேட், கம்ப்யூட்டர். சரி, குவாட்டின்னு சொன்ன உடனே நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் இருக்கிற ஃபஸ்ட் 5 பட்டன்ஸை தான் ஞாபகத்திற்கு கொண்டு வரும். நம்ம எப்போவது வியந்து பார்த்துருப்போமா, கீபோர்ட்ஸில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் ஏன் ஆர்டராக இல்லாமல் ஷஃபிளாக இருக்குதுன்னு? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நாம் 130 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். இதுதான் டைப்ரைட்டர். நம்மள நிறைய பேர் இதை பார்த்துருக்க கூட மாட்டோம். டைப்ரைட்டர் ஒரு நுணுக்கமான கருவி. இதில் இருக்க கீபோர்ட் லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா எழுத்துக்களெல்லாம் வரிசையாக இருக்காது. எதனால் அப்படி இருக்குன்னா, எழுத்துக்கள் வரிசையாக இருந்தால் டைப் பண்ணுறப்போ அந்த கீஸோட லீவர் ஜாம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எழுத்துக்கள் வரிசையாக அமையப்பெறலை. அங்கு உருவானது தான் குவாட்டி கீபோர்ட். According to Wikipedia, இருந்தாலும் டைப்ரைட்டரை இந்தியாவில் ஒரு சில இடத்துல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சில இடத்துல தமிழ்நாடும் ஒன்று. நான் டைப்ரைட்டர் தொழில் வந்து 34 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். இந்த 34 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு 1500 சர்டிபிகேட் கிட்டேன், கவர்மெண்ட் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கேன். எங்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹை அஃபிஷியல்ல நிறைய பேர் இருக்காங்க, ஈவன் பேங்க் மேனேஜர். அதே மாதிரி ரெவன்யூல பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பிஸ்டாவோ, தாசில்தாரோ, ஒரு சூப்பர்டென்டோ, செக்ரட்டரியில நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. எங்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அபிஷியலில் போனாலும் ஒருத்தர் நிச்சயமாக இருப்பாங்க. அது வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து மிகுந்த பெருமையை கொடுக்குது. டைப்ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஒரு 2005-06 வரலாம் ஓரளவுக்கு தூய்வு ஏற்பட்டது. கம்ப்யூட்டர்லாம் வந்ததுனால எங்கள் தொழில் வந்து கொஞ்சம் நசுங்கி போச்சு. நசுங்கிறதுனால நாங்கள் வந்து அதனால் வந்து கஷ்டப்படலை. இருந்தாலும் தொழில் நசுன்னு சொல்லிட்டு மேலும் முன்னேற்றத்துக்காக இப்போ பார்த்தீங்கன்னா 20th century நாங்கள் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தோம். டைப்பிங் இல்லாத இடமே இல்லை. எல்லா ஆஃபீஸ்லையும் வந்து டைப்பிங் மிஷின் தான் கூட வச்சுருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் எல்லா ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்ததுனால சில ஆஃபீஸில் வந்து டைப்பிங் மிஷினே எடுத்துட்டாங்க. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டைப்ரைட்டிங்கை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை. எனக்கு டைப்ரைட்டிங் பற்றிவா அவ்வளோ தெரியாது. நீங்கள் டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் போயிருக்கேன், நல்லா நிறைய கற்றுருக்கேன். இப்போ டைப்ரைட்டிங் பற்றி வேறு எதுவும் கேட்டால் நான் அதை டெலிவிஷனில் பார்த்துருக்கேன். டைப்ரைட்டரில் வந்து நான் எதோ டைப் பண்ணதே இல்லை, டைப்ரைட்டர் பார்த்ததும் கிடையாது. காரணம் லேப்டாப், செல்ஃபோன், ஐபேட் இந்த மாதிரி சில சாதனங்களாக வந்து தொட்டு டைப்ரைட்டரை பற்றி அவங்க கேர் பண்ணுறதே இல்லை. டைப்ரைட்டிங் மேனுஃபேக்சரே பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே நிறுத்திட்டாங்க. இப்போ ஓல்டு டைப்ரைட்டர்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் வந்து டைப்ரைட்டர் தயாரிப்பில் முன்னே நிறுவனம் ரெமிங்டன், அதே மாதிரி காட்ரேஜ், ஹேசிட், ஹால்டா, புட்ஸ்டாக், அண்டர்வுட் இந்த மாதிரி கம்பெனியாக நிறைய இருந்துச்சு. இப்போ முற்றிலுமாக அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டதுனால, அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிபரே சொல்லியிருக்கார், அரசியலாம் வந்து கம்ப்யூட்டர்னால வந்து கலவரப்படுது, அதை தடுக்கணும், பழையபடியே வந்து எல்லா ஆஃபீஸ்லையும் வந்து கம்ப்யூட்டரே கொண்டு வரணும்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து உலக நாடு ஃபுல்லாக திரும்ப மீண்டும் வந்து டைப்ரைட்டர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த தொழில் அழிஞ்சதுன்னு நினைக்கிறத விட இந்த தொழில் மீண்டும் வந்து மலர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது.